நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி பகவத் மிஷனுடைய நோக்கத்தை பற்றி ஜீவமணியாக சொல்கிறத கேட்போம். பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே உழைப்புங்கிறது ரொம்ப அவசியமானதாக தான் இருக்குது. ஆனால் அது அளவானதாக இருக்கணும். இப்போ ஒரு நாளை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஓய்வின்றி உழைக்கிறவங்க ஒரு பக்கமாகவும் முழு ஓய்வாக இருக்கிறவங்க ஒரு பக்கமாக வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான உழைப்பும் இல்லாட்டி அதிகப்படியான ஓய்வும் ஆரோக்கியக்கடை தான் இருக்குது. உழைப்பும் ஓய்வும் கூட ஓரளவு அளவோடு இருக்கிறது தான் ஆரோக்கியம்னு கூட நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுமே வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உடம்போட ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் இந்த உழைப்புங்கிறது அவசியமாக இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்குங்கிறது தான் நம்ம இங்கே பார்த்து இது பண்ணிக்கணும். இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது நாட்டோட இயற்கை வளங்களும் நன்றாக இருக்கணும். நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே அவங்கவுங்களோட அளவான உழைப்புலேயே எல்லா வசதியும் கிடச்சி நிறைவாக வாழணும். ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னா எந்த உழைப்பும் இல்லாமல் அதிக செல்வத்தோட வசதியோடு வாழ்பவங்க சிலரும் ரொம்ப கடின உழைப்பில் வறுமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க பலரும்பா இருந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் திட்டமிட்ட செயல்பாடு இருந்துச்சுன்னா குறைஞ்ச உழைப்பிலேயே எல்லாருக்கும் எல்லா வசதியும் கூட நம்ம கிடைக்க செஞ்சிடலாம். இப்படி எல்லாருக்கும் வளர்ச்சிக்கு தேவையான உழைப்பை வயதுக்கேற்ப எல்லாத்துக்கும் பகிர்ந்து செய்கிறது தான் சரியானதாக கூட இருக்கும். அப்படி செயல்படுறப்ப உழைப்பு வந்து ஒரு சுமையாக கூட தெரியாது, ரொம்ப சுகமாக கூட அது மாறிவிடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 60 தேங்காயை 70 பேர் சுமந்துக்கிட்டு எல்லாரும் எப்படி கழுத்து முறிஞ்சு போனது கஷ்டப்பட்டாங்க ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 60 தேங்காயை ஒரே மூட்டையாக கட்டி 70 முட்டாள்கள் வந்து ஒருத்தரொருத்தராக மாற்றி மாற்றி சுமந்துக்கிட்டு போனால் என்ன ஆகும்? கழுத்து எலும்பு தான் ஒவ்வொருத்தனுக்கும் முறிஞ்சு போகும். ஆனால் இதையே ஒவ்வொருத்தரும் ஒரு தேங்காயை எடுத்துக்கிட்டு போனான்னு வச்சுங்களேன், 10 பேருக்கு அந்த ஒரு தேங்காயை கூட சமைக்க வேண்டிய வேலை இருக்காது. இப்போ உலகத்தில் நம்ம எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நம்மளோட நாட்டில் இருக்கிற பணியெல்லாம் கூட அப்படியே பகிர்ந்துக்கிட்டு உழைக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் சாத்திய சிந்தனையாக எடுத்து சொல்லி புதிய உலகம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு அருமையான நூலாக கூட நம்ம பகவத் ஐயா வழங்கியிருக்கிறாரு. இப்போ சமுதாய அக்கறை உள்ள எல்லாருமே இந்த நூலை படிக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கூட ஒரு முக்கியமான கடமையாக கூட நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய ஒட்டுமொத்த மனப்பிரச்சனைக்கும் மூல காரணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படாமல் இருக்கிறதும் செயல் தேவையில்லாத இடத்துல செயல்பட்டு இருக்கிறதும் தான் இருக்குது. அதுதான் முக்கியமான காரணமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமானதாக இந்த இடத்துல இருக்குது. சரியான இடத்துல செயல்படுறப்ப நம்மளுடைய வாழ்க்கை கூட ரொம்ப அர்த்தம் உள்ளதாகவும் ஒரு நிம்மதியான வாழ்வாக கூட அமைஞ்சிடுது. ஆன்மீக கல்வியில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உச்சக்கட்ட பாடம் என்னென்னா ஞானம்தான். இந்த ஞானத்தால் விளையிறது தான் விடுதலைன்னு கூட சொல்கிறோம். விடுதலைங்கிறது என்னமோ செயலாலோ முயற்சியாலோ கிடைக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அகசரணாகதி அடைகிறது தான், அதனால் ஏற்படுறது தான் விளைவு தான் நம்ம இந்த விடுதலைன்னு கூட நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து அறிவோட எல்லையையும் மனசோட இயற்கையையும் அறிவு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இங்கே ஞானம்னு கூட சொல்கிறோம். ஞானம் பெற்றவங்களால தான் புறத்தில் கூட இன்னும் சிறப்பாக நல்லா செயல்பட முடியுது. மனித குலம் வந்து எல்லா வகையான மன துன்பத்திலிருந்து விடுபட்டு இயற்கையை புரிஞ்சிக்கிட்டு புற உலகளை சிறப்பாக செயல்பட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னாக்க ஞானம் வந்து ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த மெஞ்ஞானத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு செல்வது தான் இந்த பகவத் மிஷனுடைய நோக்கமாக கூட இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. இதுக்கு நம்ம வந்து எல்லாருமே இதை ஒரு இந்த நோக்கத்துக்கு பாடுபடணும்னு சொல்லி உங்களத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ்
மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள